சுடுதண்ணி ஊற்றிருக்குறாங்க, கடித்து வச்சுருக்காங்க, கிள்ளி கிள்ளி இப்போ நகக்கீரல் உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவை பார்த்த நிலமையே வேறு மாதிரி இருந்தது. எந்த தாயும் செய்ய மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த குழந்தைய வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு, என் வேலை போனாலும் பரவாயில்ல, எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு குழந்தையை நான் எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக இவங்களை நாடி நான் அந்த குழந்தையை மீட்டுறதுக்காக வந்திருக்கேன். ஏன் இந்த மாதிரி பண்ண குழந்தைய இந்த மாதிரி பண்ணுறிய? நான் ஃபோனில் பார்த்து எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. உன்னால் பார்க்க முடியலன்னா குழந்தைல எவ்வளோ பேர் இருக்காங்க, நீ கொடுத்து தொலைய வேண்டியதானு கேட்டதுக்கு நான் வந்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு எந்த பதிலும் அவங்க சொல்ல. நான் வந்து பார்த்திங்கன்னா வடபழனியில் வந்து ஏஜென்ட் மூலமா வேலை செய்கிறேன் சார். நான் பேஷண்ட் கேரிங் வேலை செய்கிறேன். நான் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபோன் வந்தது, பாப்பாவை வந்து இது மாதிரி வந்து போய் பார்த்துக்கணும், காமாட்சி ஹாஸ்பிட்டலில் இருக்குது பள்ளிக்கரணியில் அப்படின்னு சொன்னாங்க. 1500 தருவாங்க, 500 ஆஃபீஸ்க்கும் 1000 நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் பாப்பாவை பார்க்கறதுக்கு வந்தேன் சார். நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னா பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவை பார்த்த நிலமையே வேறு மாதிரி இருந்தது. எந்த தாயும் செய்ய மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா டாக்டருக்கும் மாற்றி கேட்குறாங்க, இது மாதிரி வந்து பாப்பா இது மாதிரி பண்ணாங்க, என்ன தலையில் அடிபட்டுதுன்னு சொல்கிறீங்க, உடம்பெல்லாம் ஏன் இவ்வளோ காயம், ஏன் இங்கெல்லாம் இதுனா பால் கொட்டிக்கிச்சு, பாப்பாவுடைய பாப்பா கிள்ளிக்கிச்சு, பாப்பா கடிச்சிச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க அதிகமாக கேட்கவும் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு அங்கேருந்து கடக்கடைன்னு 12 மணிக்கெலாம் ஜிச்சார்ஜ் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த குழந்தைய வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு, என் வேலை போனாலும் பரவாயில்ல, எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு குழந்தையை நான் எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக இவங்களை நாடி நான் அந்த குழந்தையை மீட்டுறதுக்காக வந்திருக்கேன். நான் என் பேர் லக்ஷ்மி. அடி ஃபுல்லாகவே இருக்குது சார் என்கிட்ட வீடியோ. நான் என்ன பண்ணா, அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பில்லெல்லாம் பே பண்ணிட்டு வரேன், நீ பாப்பா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நான் அந்த அம்மா வரத்துக்குள்ளே கடக்கடைன்னு எல்லா இடத்துலையும் எங்கெங்கே அடிபட்டுருக்கோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன். நான் அந்த அம்மாவுக்கு தெரியாமல் எல்லா வீடியோ எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து அந்த அம்மா என்ன திட்டினது பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டேன். இங்கே வேலை செஞ்ச பணிப்பெண்ண வேலை செஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மாக்கிட்ட நைட்டு நைட்டு எங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்ககிட்ட என் சீண்டி மொபைல் வாங்கி, அவங்க மொபைலை வாங்கி என் நம்பர் அவங்களுக்கு போட்டு, அவங்க நம்பரை நான் வாங்கி, நான் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசி அதையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா ரெக்கார்டிங்கும் எல்லாமே வச்சுக்கிட்டு தான் சார் நான் முக்கியமாக அந்த பிள்ளையை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் சார் நான் வந்தேன். என் பேர் லக்ஷ்மி, ரெடில்ஸ்லேருந்து இருக்கேன் சார். நான் குழந்தை வந்து துன்புறுத்துனாங்களா என்னன்னா நான் கண்ணால் பார்க்கலை. ஃபோனில் ஒரு சார் வந்து போட்டு காமிச்சார், இந்த பாப்பா இப்படிலாம் இருக்குது நீ பாத்தியான்னு கேட்டார். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன் தேவி இப்படிலாம் குழந்தைய இந்த மாதிரி கடித்து தண்ணி ஊற்றி கிள்ளியெல்லாம் வச்சுருக்கேன்னு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், நான் வந்து உங்களுக்கு வீட்டில் விஷயம் சொல்கிறேன்னு சொல்கிறாள் தவிர இப்போ வரைக்கும் வரல. நான் குழந்தைய அவங்க வந்தோன்னே கொடுத்துட்டு நான் கிளம்பினேன். நான் 3 நாள் புதன்கிழமை 3 மணிக்கு வந்தேன். நான் வரும்போது அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்ததுனால நான் பார்க்கல. எத்தனை வருஷமா பாத்துறீங்க அந்த பாப்பா வயித்துல இருக்க போகும்போதே? ஒரு 5 மாசம் இருந்திருப்பேன், 5 மாசம் 6 மாசம். அதுக்கப்புறம் பிறந்தப்போ ஒரு வாட்டி வந்து இவ்வளோ நாள் பார்த்தமேன்ற ஒரு இதுக்காக வந்து பார்த்துட்டு உடனே நான் போயாச்சு. மற்றபடி இந்த பிள்ளைங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அதை தான் அவங்க தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டேன் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர என்ன காரணம்னு என்கிட்ட சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ண குழந்தைய இந்த மாதிரி பண்ணுறிய? நான் ஃபோனில் பார்த்து எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, உன்னால் பார்க்க முடியலன்னா குழந்தைல எவ்வளோ பேர் இருக்காங்க, நீ கொடுத்து தொலைய வேண்டியதானன்னு கேட்டதுக்கு நான் வந்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு எந்த பதிலும் அவங்க சொல்லலை. எனக்கு அவங்க வந்து எதாவது சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தை இல்லை, நான் வந்து அவ்வளோவா தெரியாதனால எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஆனால் அந்த குழந்தைய பார்க்க நார்மல் குழந்தை மாதிரி எனக்கு தெரியல. அதாவது என் வீட்லேயும் எங்ககிட்ட இப்படி ஒரு பாப்பா இருக்குது, அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தெரியுது, ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைய? நான் ஃபோனில் தான் பார்த்தேன். அவங்க பண்ணதெல்லாம் சுடுதண்ணி ஊற்றிருக்குறாங்க, கடித்து வச்சுருக்காங்க, கிள்ளி கிள்ளி இப்போ நகக்கீரல் உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது. அவங்க ஃபோனில் காமிச்சதை நான் நேராக பார்க்கல. காமாட்சி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. அம்மா இப்போ அந்த அவங்க சீதேவின்றவங்க எப்படி அவங்க கேரக்டர் அவங்க கேரக்டர்னா இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சுறுசுறுந்தான் இருக்கும். அதாவது வேலைக்கு வர்றவங்கக்கிட்ட அப்படி தானே இருப்பாங்க, அப்படி தான் நாங்கள் நினைப்போமே தவிர மற்றபடி எங்களுக்கு அவங்கள பற்றி அவ்வளோ தெரியாது.
அவங்க ஹஸ்பண்ட் நல்ல டைப்பு கிராமத்தால இப்போ வந்து அமெரிக்கா போயிருக்காருன்னு சொல்றாங்க. அது உண்மையா பையான்னு எனக்கு தெரியாது. ஆமா, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ரூம் எடுத்து வச்சு இப்போ இது இவங்க சொந்த வீடு. அங்க வீடு எடுத்து வச்சு தங்கியிருந்தாங்க. டெலிவரி ஆகிற கோயம்பேடு. உங்களுக்கு எப்படி அது வேலை கிடைச்சது இந்த குழந்தை பார்க்க? இப்போயா அவங்க என்னோட நம்பர் வச்சு ஃபர்ஸ்ட் நாங்க சாய் ஏஜென்சில தான் ஆன்லைன் மூலமே தான் குழந்தை பார்த்துட்டு வந்தீங்க. எந்த ஊர் உங்க பேரு? திருவத்தூர். பேர் செல்வி. ஓகே ஓகே.